அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 MCQs இருக்கும். ஸோ 4500 MCQs யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 கொஷின்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 கொஷின்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 கொஷின்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 கொஷின்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லித்தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ வெற்றிக்கான வழிகள். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு 150 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 3 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கு. கொஷின் பேப்பரை நீங்கள் வாங்கின உடனேயே டைரக்ட் ரிசல்ட்ஸ், சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், சிம்பிளான ஃபார்முலா, இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸை மட்டும்தான் நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணணும். 5 மினிட்ஸ் சால்வபிள், 7 மினிட்ஸ் சால்வபிள், இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. இப்போ 5 மினிட்ஸ் சால்வபிள் அப்படின்னா 1 ஹவருக்கு உங்களால் 12 கொஷின்ஸ் மட்டும்தான் ஷேட் பண்ண முடியும். அப்போ 3 ஹவர்ஸ்க்கு 36 கொஷின்ஸாக ஷேட் பண்ண முடியும். அதனால 5 மினிட்ஸ் சால்வபிள், 7 மினிட்ஸ் சால்வபிள், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் சால்வபிள் ப்ராப்ளம்ஸில் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமும் உடனே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கின உடனேயே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், டைரக்ட் ரிசல்ட்ஸ், சிம்பிளான ஃபார்முலா, 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிள் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கொஷினாக நீங்கள் வரிசையாக ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ இப்போ வந்து ஒரு 3 கொஷின் ஷேட் பண்ணிட்டீங்க. 4வது ப்ராப்ளம் ஷார்ட்கட்டும் அப்ளை பண்ண முடியல. 5 மினிட்ஸ்க்கு மேலே அது வந்து சால்வபிள்னா அந்த கொஷினை அந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடணும். இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் விடுபட்ட கொஷின்ஸை ட்ரை பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த டெக்னிக் எனக்கு தெரியும், இந்த ப்ராப்ளம் நான் படிச்சிருக்கேன், இந்த டைப் நான் படிச்சிருக்கேன், இது 5 மினிட்ஸ் சால்வ் பண்ணாலும் இதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சிம்பிளான ரிசல்ட், சிம்பிளான ப்ராப்ளம், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி உள்ளதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேட் பண்ணிடணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விடுபட்ட கொஷின்ஸை ரிலாக்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டே அப்படி பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து இப்போ 4th கொஷினை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அந்த 4th கொஷினை விட்டுட்டு 5th கொஷினுக்கு உள்ள ஷேடிங் பண்ணும்போது கரெக்டாக கொஷின் நம்பர் 5க்கு நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஈஸியான ஷார்ட்கட்டில் இந்த ப்ராப்ளமை உடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சி காஸ் ஆல்ஃபா மைனஸ் சி கியூப் பை 3 cos 3 alpha பிளஸ் சி பவர் 5 by 5 cos 5 alpha மைனஸ் அண்ட் சோ 1, இதனுடைய வேல்யூ என்ன, இந்த சீரீஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஆல்ஃபாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்கள் கிவன் சீரீஸ் என்ன ஆகும், காஸ் 0 1, 3 into alpha 0 தான் காஸ் 0 1, 5 into alpha, ஆல்ஃபா 0 எடுக்கிறதுனால 5 into 0 தான் காஸ் 0 1. உங்கள் கிவன் சீரீஸ் வேறு ஒன்றும் இல்லை, சி மைனஸ் சி கியூப் பை 3 பிளஸ் சி பவர் 5 by 5 மைனஸ் சி பவர் 7 by 7 பிளஸ் அண்ட் சோன். இப்படி போய்கிட்டே இருக்கு. இது என்னது, டேன் இன்வர்ஸ் சி, இதனுடைய ஃபார்முலா. கிவன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஆல்ஃபாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி டேன் இன்வர்ஸ் சி கூட எது மேட்ச் ஆகுதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் காட் இன்வர்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த உடனே இந்த 2 ஆப்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் சியை பாருங்க, நான் ஆல்ஃபாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது டேன் இன்வர்ஸ் 2c by 1 minus c square, வெளியில் ஒரு ஹாஃப் இருக்கு.
2C நீங்க C plus C எழுதலாம் 2C C plus C எழுதலாம் tan inverse A plus B by 1 minus AB இது tan inverse A plus tan inverse B அதாவது tan inverse C plus tan inverse C இது என்னது 2 times tan inverse C வெளியில ஒரு half இருக்கா so tan inverse C எக்ஸாக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் ஆப்ஷன் சி மட்டும்தான் நீங்க டைரக்ட் ப்ரொசீஜர் செஞ்சீங்கன்னா மோர் தென் 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த ப்ராப்ளமை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துடும்